கடந்த செப்டம்பர் மாதம் லெபனானை தளமாக கொண்ட இஸ்புல்லாவின் மறைவிடங்கள் மீதான பேஜர் மற்றும் வாக்கிடாக்கி தாக்குதலின் பின்னணியில் இஸ்ரேல் இருப்பதாக பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகோ நேற்றைய தினம் முதல் முறையாக ஒப்புக்கொண்டதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. இஸ்ரேலிய பிரதமர் நேற்று நடந்த வாராந்திர அமைச்சரவை கூட்டத்தின் போது இந்த விடயத்தை முதன் முறையாக ஒப்புக்கொண்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. செப்டம்பர் 16 மற்றும் 17 திகதிகளில் லெபனான் சிரியாவின் சில பகுதிகளில் வெடிபொருட்களை கொண்ட ஆயிரக்கணக்கான பேஜர்கள் மற்றும் வாக்கிடாக்கிகள் வெடித்ததில் சுமார் 39 பேர் உயிரிழந்தனர். மேலும் 3000 மேற்பட்டோர் காயமடைந்திருந்தனர். இந்நிலையில் குறித்த தாக்குதலின் பின்னணியில் இஸ்ரேல் உள்ளதாக குற்றம் சாட்டிய இஸ்புல்லா தாக்குதலுக்கு பழிவாங்குவதாகவும் அப்போது அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.